திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். அதிமுக பாஜக கூட்டணி முறிவை நிரந்தர பிரிவாக பார்க்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்று பார்க்கலாம். வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் கணக்கு போட்டிடுமா, கூட்டணி அமைப்பு போட்டிடுமா? சரியா வரலாம தான் தம்பி இடைநிறுத்திட்டார். பயண நடைபயணத்தை இடைநிறுத்திட்டார். இப்ப நடக்கிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. இப்ப யார சேர்த்து கூட்டணியை வழி சேர்க்கணுங்கிற திட்டம் தான் பண்ணுவாங்களே. நீ நட சிதம்பரம் இருக்கிறார்ல எங்க ஐயா, இன்னும் இருக்க எங்க ஊரு ஒரே மண்ணுக்காரங்க தமிழர். அவரை நீங்க தமிழரா ஏற்பீங்களா எப்படி இருக்கிறது? இப்ப நாங்க இருக்கோம், நாங்க பார்ப்போம். எங்க ஐயா மூப்பனார் அதிக செல்வாக்கு பெற்ற தலைவர், அதுக்கப்புறம் அதிக செல்வாக்கு பெற்ற எங்க ஐயா சிதம்பரம், ரெண்டு பேரும் இந்திய அமைதிப்படை அனுப்பும்போது அங்கே போய் என் மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்யும் போது இவர்கள் பேசியதை தடுத்துருக்கலாம். தயவு செய்து செய்யாதீங்க. புரியுதா? ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் தமிழினம் மிகப்பெரிய பின்னிறைவு சந்திக்க போதுன்னு சொல்லி தடுத்துருக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எவ்வளவோ வேலையை செஞ்சிருக்கலாம். என் இனம் சாகும்போது இந்த தலைவர்கள் மௌனம் காத்து நிற்கும்போது தமிழனா பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை, எவன் தமிழுக்கும் தமிழருக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று உழைக்கிறானோ போராடுகிறானோ அவன்தான் தமிழன். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் ஐயா எடப்பாடி இந்த கோட்பாடு என் மொழி இதன் இறந்து போச்சு, அழிஞ்சு போச்சு, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, அதுக்கு வருவாரா? தாத்தா தேவனையப்பா அவனுடைய கோட்பாடுக்கு வருவாரா? தமிழகத்தின் தமிழ் தெரு எங்கும் தமிழ் அப்படின்னு வருவாரா? எங்கும் தமிழ் இதிலும் தமிழ் அப்படி வருவாரா? அதெல்லாம் பேச்சு கிடையாது. தமிழனா பிறந்துட்டா எல்லாம் தமிழரா? கர்ணா தமிழர் தான், இங்க கர்ணா கூட தமிழர் தான். அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.